ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கால் சுமார் 18 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக மகாநதி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் 23 மாவட்டங்களில் 4000 கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன என தகவல்கள் தெரிவிக்கிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 18 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கட்டாக், பூரி, ஜஜ்பூர், கேந்திராபாரா மாவட்டங்கள் முற்றிலுமாக வெள்ளத்தால் மூழ்கியுள்ளதால் இதனால் சுமார் 16,000 வீடுகள் இடிந்துள்ளதாகவும் 2,10,000 ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சம்பல்பூர் பகுதியை ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டு ஒரு வாரத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்களை உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்தார். கும்பகோணம் அருகே அரசால் வழங்கப்பட்ட விளை நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தை அடுத்த பாபநாசம் பகுதி 7 விவசாயிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் விவசாய நிலங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் நீண்ட வருடமாகியும் இதுவரை பட்டா வழங்காமல் வருவாய்த்துறை காலம் தாழ்த்தி வருகிறது என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடத்தில் பலமுறை புகார் அளித்தும் பலன் அளிக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் காமராஜ் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே பெண்ணின் காதை அறுத்து கம்மலை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கலைஞர் நகரில் வசிப்பவர் சாரதா. இவர் வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அவ்வழியாக வந்த மர்ம நபர்கள் சாரதாவின் காதை அறுத்து அவர் அணிந்திருந்த கம்மலை பறித்து சென்றனர். இதனையடுத்து சாரதாவின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்த போது மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பியோடி காரில் ஏறி ஓட்டம் பிடித்தனர். காது அறுந்த நிலையில் இருந்த சாரதாவை அக்கம் பக்கத்தினர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். வழிப்பறி குறித்து தகவல் அறிந்து வந்த திருத்தணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையடித்து சென்ற தப்பி ஓடிய மர்ம கும்பலை வலை வீசி தேடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதிகளில் இதுபோன்ற வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சியில் கல்லூரி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருச்சியில் கல்லூரி மாணவர்களுக்கான விளையாட்டு குறுவட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், சைக்கிள் போட்டிகள், குண்டு எறிதல், பட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதனையடுத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இதில் திருச்சி மாநகரில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான